தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி காலவரையின்றி மூடல் என்று அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக அசாதாரண சூழ்நிலையால் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், தற்பொழுது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி காலவரையின்றி மூடப்படுகிறது, பின்னணி என்ன, விவரங்கள்? வணக்கம் ஆசினி. கடந்த மாதம் அந்த அரசினர் கலைக்கல்லூரி, தன்னாட்சி கல்லூரியான அரசினர் கலைக்கல்லூரி, நூற்றாண்டு பழமையான கல்லூரி. இந்த கல்லூரியுடைய தமிழ் துறையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி வகுப்பு எடுத்த பேராசிரியர் ஜெயவாணிஸ்ரீ மாணவர்களிடை அதாவது ஜாதி ரீதியாக தர தாழ்த்தி பேசியதாகவும், மாணவிகளை குழந்தை பெற்றுக் கொள்ளத்தான் நீங்கள் லாயக்கு என்று அவர்களையும் தாழ்த்தி பேசியதாக இருந்தது. இது தொடர்ந்து மாணவர்கள் கல்லூரி முதல்வர், துறை தலைவர் உள்ளிட்டவர்களிடம் புகார் அளித்திருந்தனர். மேலும் அந்த கல்லூரி பேராசிரியர், தமிழ்துறை பேராசிரியரை வந்து பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அல்லது பணி மாறுதல் செய்ய வேண்டும் என்று தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். உள்ளிருப்பு போராட்டம், வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் என்று தொடர்ந்து அவர்கள் 6 நாளாக போராட்டம் நடந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது கல்லூரியில் நிலவி வரும் அசாதாரண சூழ்நிலை காரணமாக கல்லூரியை வந்து காலவரையற்ற, அதாவது மறு அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக கல்லூரி முதல்வர் மாதவி அறிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி காலவரையின்றி மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாணவர்களின் தொடர் போராட்டம் காரணமாக அசாதாரண சூழ்நிலையால் மூடப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மாணவர்களை சாதி ரீதியாக பேசிய தமிழ்துறை பேராசிரியை மீது நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.